ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய சபை மக்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கடந்த 40 நாட்களாக நாம் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாமல் அவரவர் வீட்டிலே தனித்திருக்கிறோம். கடினமான காலம்தான். அநேக குடும்பங்கள் கஷ்டத்தின் பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறார். நம்முடைய சபை மக்கள் ஒருவர் கூட இந்த பாதிப்பிலே மாட்டிக்கொள்ளாதபடிக்கு பாதுகாப்பாக இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த மாதத்தை கடந்து நாம் ஒரு புதிய மாதத்திற்குள்ளே அடியெடுத்து வைக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை நடத்த போதுமானவர். ஒருவேளை நம்முடைய தேசம் நம்ம இன்னும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியே வந்து வேலை செய்ய முடியாது என்கிற சூழ்நிலை தொடரலாம். ஆண்டவருடைய சித்தம் இருக்குமானால் குயிக்காக சில நேரங்களில் கர்த்தர் அற்புதத்தை செய்து சூழ்நிலையை மாற்றுவார். எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை தர விரும்புகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:33 அந்த வசனம் இருக்கிறது. பொது மொழிபெயர்ப்பில் அது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றுவதாக. அநேக கவலைகளோடு நீங்கள் இந்த இடத்துல இருக்கலாம். நாளைக்கு என்ன செய்ய போகிறேன், என்னுடைய தேவைகளை யார் சந்திப்பார்கள், இருக்கிற காரியத்தெல்லாம் செலவழித்து விட்டேனே, இனி நான் எப்படி இந்த பூமியில் வாழ்வது, இந்த சூழ்நிலையிலே பலவிதமான கவலைகளை நம்மளை ஆட்கொண்டிருக்கக்கூடும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு விதவை பெண் கடைசி நாளிலே நிற்கிறாள். இந்த நாள் முடிந்ததும் அவள் இறந்து விட வேண்டும் என்கிற மனநிலை அவளுக்குள்ளே இருக்கிறது. கொஞ்சம் விறகு பறக்கி கொண்டு வந்து நானும் என் பையனும் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு செத்து போக போகிறோம் அப்படிங்கிறார். கடைசி நாள். ஆனால் ஆண்டவர் எலியாவை அந்த வீட்டுக்குள்ளே அனுப்புகிறார். அந்த பெண்மணி சொல்லுகிறார், இன்றோடு எங்கள் வாழ்க்கை முடிந்தது. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது தெரியுமா? அடுத்த நாளிலிருந்து தான் அவர்களுடைய ஆசீர்வாதமான நாட்கள் தொடங்கினது. அந்த அம்மா சொன்னது ஒரு விதத்தில் உண்மைதான். எங்களுடைய பஞ்ச காலங்கள், எங்களுடைய சாபமான காலங்கள், இன்றைக்கோடு நாங்கள் செத்து போயிட போகிறோம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மா நினைச்சாங்க, இன்னையோடு என் வாழ்க்கை முடிந்தது. ஆனால் என்னைக்கு அந்த அம்மா முடியும்னு சொன்னாங்களோ, அடுத்த நாள்லேருந்து தான் சுக வாழ்வு அந்த தாயாருக்கு துளிர்த்தது. எதிர்பாராத இடத்துலேருந்து எலியா வந்தார். ஒருவேளை அந்த பஞ்ச காலத்திலே அவங்களுடைய நண்பர் உற்றார் உறவினர்கள் அத்தனை பேர்கிட்டையும் இருந்து இந்த அம்மா வாங்கி சாப்பிட்ருக்கலாம். ஒருவேளை எல்லா விதத்திலும் வரவேண்டிய காரியங்கள் வந்து முடிந்தது. இனி எனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை. இரண்டாம் முறை மூன்றாம் முறை உதவுவதற்கு ஆள் இல்லை. கஷ்டப்படுகிறேன், ஒரு முறை சிலர் கொடுத்துருக்கலாம். இப்போதான் இந்த அம்மாவுக்கு எல்லா வாசல்களும் அடைபடுகிறது. இதுவரைக்கும் அண்ணன் இருந்தாங்க, சொந்த பந்தங்கள் இருந்தாங்க, விசுவாச கூட்டம் இருந்தாங்க, எல்லாரும் அவங்க பங்க முடிச்சிட்டாங்க. ஆனால் பஞ்சம் தீரலை. எனவே தான் இந்த அம்மா ஒரு முடிவுக்கு வந்தாங்க, இனி நம்ம யாரையும் நம்பி வாழ முடியாது, இன்னைக்கு தான் நமக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு இந்த அம்மா ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் தேவன் அந்த அம்மாவுடைய கடைசி நாளை அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதத்தின் தொடக்க நாளாய் மாற்றி கொடுத்தார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இதே சூழ்நிலை இருக்கலாம். முடிந்தது, இதுக்கு மேலே முடியாது, தெரிஞ்சவங்கிட்டலாம் ஹெல்ப் வாங்கிட்டோம், தெரிஞ்சவங்கெல்லாம் நமக்கு உதவி செஞ்சிட்டாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எதிர்பாராத இடத்திலிருந்து இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எனவே இழப்புகளை குறித்து கவலைப்பட வேண்டாம், புதிய வாழ்க்கையை குறித்ததான சிந்தனை நமக்குள்ளே ஓடட்டும். இரண்டாவதாக, எலிசா வாழ்க்கையிலையும் இதே தான் நடக்கிறது. ஒரு 4 குஷ்டரோகிகள் தேசத்திற்கு வெளியே இருக்கிறார்கள். அவங்களுக்கு இங்கேயும் சாப்பாடு இல்லை, தேசத்துக்குள்ளேயும் உள்ளே போக முடியாது. கடைசியாக ஒரு முடிவு எடுக்கிறார்கள், சீரிய படை இருக்கிற இடத்துக்கு நாம் போவோம். அங்கே நடந்து செல்லுகிறார்கள். அங்கே நடந்த ஒரு பெரிய அற்புதம், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் உணவு. அவர்கள் வாயில் என்ன வந்தது? இங்கேயும் சாகிறோம், போனாலும் சாவோம். அவங்க வாழ்க்கையில் அதான் வந்தது.
இன்னைக்கு தான் நமக்கு லாஸ்ட் டே அப்படினாங்க. இன்னைக்கு செத்துறோம் அப்படினு சொன்னாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில அன்னைக்கு செத்துறோம்னு சொன்ன அன்னையில இருந்து தான் பயங்கரமான ஆசீர்வாதங்களை கையால கத்தர் அவர்களை பயன்படுத்தினார். மூன்றாவதாக சிலுவை மரத்திலே இயேசுவோடு ஒரு கள்ளன் அடிக்கப்பட்டிருந்தான். ஜனங்கள் சொன்னாங்க இன்னைக்கு தான் உனக்கு லாஸ்ட் டே, பூமியெல்லாம் நல்லா பார்த்துக்க, சொந்தக்காரங்களை எல்லாம் நல்லா பார்த்துக்க, உன்னை சிலுவையில் அறைய போறோம். எனவே அந்த கள்ளன் சிலுவையில் அறையப்பட்டு அவன் நினைத்தான் அன்னைக்கு எல்லாம் முடிந்தது என்று. ஆனால் அங்கே நடந்த ஒரு அற்புதத்தை பார்ப்போம். பக்கத்தில் பார்த்தா இயேசுநாதரை அறைந்திருக்கிறார்கள். அவன் அழுகிறான், நான் பாவம் செய்தேன், என்னை சிலுவையில் அறைந்தார்கள். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும் பொழுது என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் பல நாட்கள் கழித்து சொல்லுகிறேன் என்று சொல்லவில்லை, உடனே சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அன்றைக்கே அவனுடைய சுக வாழ்வு ஆரம்பித்தது. பூமியில் அவன் கொள்ளைக்காரனாய் வாழ்ந்திருக்கலாம், அநியாயம் பண்ணியிருக்கலாம், அநேகருக்கு கேடான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஜனங்கள் எல்லாம் அன்றைக்கு சிரித்திருப்பார்கள், செத்துட்டாண்டா, நம்ம வீட்டில் கொள்ளையடிச்சவன், கொலை பண்ணவன், அவன் வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த நாளில்தான் அவனுடைய வாழ்க்கையவே ஆரம்பித்து வைத்தார். இப்படி மூன்று சம்பவங்களிலே கடைசி நாளிலே கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரால் எந்த நிமிஷமும் அற்புதம் செய்ய முடியும். இன்றோடு எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறீர்களா? நிரம்பி வழியை வைக்க ஆண்டவரால் முடியும். இந்த மத்தேயு 6 நாம் பார்க்க போகுமானால் ஒரு காரியத்தை அதில் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், ஏன் கவலைப்படுறீங்க, உங்களுக்குள்ள ஏன் விசுவாசம் இல்லை? பறவைகளை பாருங்க, அவைகளை நான் போஷிக்கிறேன். பூக்களை பாருங்க, நான் அவைகளை உடுத்து வைக்கிறேன். ஒரு நாள் பிறந்து ஒரு நாள் பூத்து 24 மணி நேரத்திற்குள்ளே வாடி வதங்கி குப்பையில போகிற ஒரு புல்லுக்கு நான் அவ்வளவு அழகா உடுத்துவேனானால் உங்களை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர் அதுல சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம், எதெல்லாம் நாம விரும்புகிறோமோ, எதெல்லாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு தேவையோ, அத்தனையும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிறார். ஒரு சின்ன காரியம், இப்போ ஒரு கடையில் போய் நீங்கள் ஒரு 10 இட்லி வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் கேட்குறீங்க, அண்ணே 10 இட்லி கொடுங்க. அவர் உங்களுக்கு வெறும் 10 இட்லி மட்டும் தர மாட்டார், அதோட சேர்த்து சாம்பார், சட்னி, எத்தனை எத்தனை வகை சட்னிகள் இருக்கோ அத்தனையும் தருவார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீங்க சட்னி சாம்பார் தாங்கன்னு போய் கேட்கறதுனாலதான் பிரச்சனை, நீங்க இட்லி தாங்கன்னு கேட்டீங்கன்னா மீதி வர வேண்டியது கூட வந்துடும் அப்படிங்கிறார். ஸோ இப்போ இட்லி எதுக்கு அடையாளம் அப்படின்னா, முதலாவது தேவனை தேடுங்கள், ஆண்டவரை நம்புங்கள், என் தேவன் என்னை நடத்துவார், என் தேவன் எனக்கு நோய் வராமல் பாதுகாப்பார், என் தேவன் இந்த பஞ்சகாலத்திலேயும் எனக்கு புது வாழ்வை துளிர்க்க பண்ணுவார், அவரை நம்புங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், இது உங்களுக்கு சும்மா கொடுக்கிற ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்கு இலவசமாய் தருகிறவைகள், நாம அதை நாடி போகும்போது தான் அது கிடைக்க மாட்டேங்குது. அப்ப ஆண்டவர் சொல்றார், முதலாவது என்னை தேடு, அப்பொழுது நான் அவைகளை இலவசமாய் உனக்கு தருகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மே மாதம் நமக்கு ஆசீர்வாதமான மாதம். இந்த மே மாதத்தில் நம்முடைய சபையின் மக்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாளைய கவலையை போக்க நாளைக்கு வழி பிறக்கும். இயேசு அதுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதமும் அனைத்து காரியங்களையும் கர்த்தர் நேர்த்தியாக செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். எனவே இந்த வசனத்தை பிடித்துக் கொள்வோம், ஜெபிப்போம், விசுவாசிப்போம், வழிகளை கர்த்தர் திறப்பார். இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் தான் வழி. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நமக்கு எந்த பாதையும் பூட்டப்படாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்னது போல, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டார். ஆண்டவர் இந்த மாதமும் நம்மை சீரோடும் சிறப்போடும் வழி நடத்துவார். காட் பிளஸ் யூ.